இந்த செய்தியை வழங்குபவர்கள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்கு உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் 259 நேரு வீதி புதுச்சேரி. அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு 11,000 தீபாவளி போனஸ் வழங்க நிதித்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுவை அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 7,000 போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்களுக்கும் தீபாவளி பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி நிறுவனங்கள், வாரியங்கள், கழகங்கள், கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றும் அரசு சார்பு ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிக்கப்படாமல் இருந்து வந்தது. இதனால் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ஆண்டு போனஸ் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வந்தனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களே முடிவு செய்து போனஸ் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக நிதித்துறை சார்பு செயலர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பொதுத்துறை நிறுவனங்கள், வாரியங்கள், கழகங்கள், கூட்டுறவு சங்கங்கள் தங்களது சொந்த நிதியில் போனஸ் வழங்குவது தொடர்பாக முடிவெடுத்துக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த போனஸ் ஆனது கடந்த 2021-22 நிதியாண்டில் வழங்கப்பட்ட தொகைக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதற்கான தொகை புதுவை அரசின் பட்ஜெட் நிதியிலிருந்து வழங்கப்பட மாட்டாது என்று உத்தரவு கூறப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் ரூபாய் 11,000 போனஸ் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு சார்பு நிறுவனங்களில் சுமார் 10,000 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.